கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லிக் கொள்வது வெறும் பெருமை மட்டுமல்ல, உண்மையும் அதுதான். தமிழர் நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் உள்பட மற்ற அனைத்து நாகரிகங்களுக்கும் முற்பட்டது என்று சொல்லி வருவது தமிழ் இலக்கிய பாடல்களை வைத்து மட்டுமல்ல. ஆதிச்சநல்லூரில் கிடைத்த ஈமத்தாளிகள் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானவை என ஆய்வாளர்கள் நிரூபித்துள்ளனர். இந்த நிலையில் மதுரை அருகில் சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட கீழடி எனும் கிராமத்தில் 2200 வருடங்கள் பழமையான நகரத்தின் பகுதிகளை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அகழ்வாய்வு மார்ச் 2 முதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அகழ்வாய்வில் எங்களுக்கு மிகச்சிறந்த ஆதாரங்கள் பல கிடைத்துள்ளன. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் சங்க காலத்தில் பற்றிய ஆதாரங்கள் வந்து இங்கே கிடைத்திருக்கு. அதைவிட குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தில் வந்து நீண்ட நெடும் காலத்திற்கு பின் ஒரு நகர நாகரிகத்திற்கான ஆதாரங்களை நாங்கள் இப்போ தோண்டி எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம் உள்ள அரிக்கம்பேடு போன்ற இடங்களில் தான் இந்த அகழ்வாய்வு நடந்தது. இதற்கடுத்து இந்த அகழ்வாய்வு இங்கே தான் நடக்குது. இதில் வந்து எங்களுக்கு மிகச்ச ஆதாரமாக விளங்கும் கட்டிடங்கள் கிடைத்துள்ளன. நகர அமைப்புக்கு மிக முக்கிய காரணமாக விளங்கும் கட்டிடங்கள் கிடைத்துள்ளன. இந்த கட்டிடங்கள் மிக முக்கியமாக சங்க காலத்தை சார்ந்தவை. இந்த கட்டிடங்களில் வைத்து கொண்டு நாம் மதுரையை வந்து தொடர்புபடுத்தி சொல்ல முடியும். இதை தவிர தொல்பொருட்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்டிக்விட்டிஸ் வந்து பல வகையான ஆன்டிக்விட்டிஸ் இங்கே கிடைத்திருக்கிறது. மேலும் இதுவரை தமிழகத்தின் எந்த பகுதியிலும் அகழாய்வின் போது முத்துமணிகள் கிடைக்கப்பட்டதில்லை. இரும்புத் தகழிகள் கிடைத்திருப்பதால் அங்கு நெசவு தொழில் செய்த மக்கள் வாழ்ந்திருப்பர் என்பது தெரிகிறது. மேலும் எழுத்துக்கள் அல்லாத குறியீடுகளும் சில கிடைத்துள்ளன. இந்த குறியீடுகள் இங்கு வாழ்ந்த பல சமூக குடிகளை குறிப்பன என அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் சுமார் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட, அதாவது வரலாற்று தொடக்க காலத்தைச் சேர்ந்த செங்கல் கட்டிடங்களாக இதை கருதலாம். முக்கியமாக இங்கு ஒரு பெரிய கட்டிடம் இருந்து அது சரிந்து விழுந்து அழிந்து போவதற்கான தடயங்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. மற்றும் மற்றொரு பகுதியில் செங்கலிலேயே தளம் அமைத்து, தற்போது தற்காலத்தில் டைல்ஸ் அமைப்பது போன்று செங்கலிலேயே தளம் அமைத்து அதன் அருகிலேயே ஒரு உறைகிணறும் கிடைத்துள்ளது. சுமார் 12 உறைகள் கொண்ட ஒரு உறைகிணறு கிடைத்துள்ளது. சங்கு வளையல்கள், கண்ணாடி மணிகள், அப்புறம் செமிப்ரஷிய ஸ்டோன்ஸ் என்று சொல்லப்படும் அரிய கற்கள், அதில் செய்யப்பட்ட மணிகள், குறிப்பாக சூது பவளம், பளிங்கு, சுடுமணிகள் போன்றவை இதில் கிடைத்துள்ளன. குறிப்பாக திசன் என்று பெயர் கொண்டுள்ள ஒரு பானை ஒரு கிடைத்துள்ளது. இது திசன் பெரும்பாலும் பிற பகுதிகளிலும், கொங்கு பகுதியில் அகழாய்வு செய்யப்பட்ட கொடுமலை என்ற பகுதி இடத்திலும் இது போன்ற திசன் என்று சொல்லப்படுகின்ற மட்பாண்ட ஓடு கிடைத்துள்ளது. இந்த திசன் என்று வடநாட்டுச் சொல்லாக நாங்கள் கருதுகிறோம். பெரும்பாலும் இலங்கையில் கிடைக்கக்கூடிய பல இடங்களில் கிடைக்கக்கூடிய பிராமிக்கல் வெட்டுகளில் இந்த திசன் என்ற சொல் இடம்பெறுகிறது. ஆகவே வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து தங்கியிருந்த வணிகர்களுடைய இது மட்பாண்டமாக இருக்கலாம். மேலும் ஆதன், அப்புறம் வந்து துண்டுகளாக கிடைக்கப்பட்ட பல தமிழ் பிராமி எழுத்து பொறிப்பு கொண்ட மட்பாண்டங்கள் இங்கு கிடைத்துள்ளன. மேலும் விரிவான அகழாய்வுக்கு கால அவகாசத்தை மேலும் ஒரு வருடம் நீட்டித்திருக்கிறோம். இந்த ஆய்வு தமிழகத்தின் பாரம்பரியம் உணர புதிய வாசல் திறக்கப்படுகிறது.